வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி நிறுவனம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அரங்கம் வந்து ஒரு வகையான ட்ரெண்ட் செட்டராக மாறுறதுக்கான நடவடிக்கையை வந்து தொடர்ந்து செயல்படுத்திட்டு வருது. எப்படி இந்த ஆப்பிள், சாம்சங் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்கள்லாம் ஒரு சில இதை வந்து தக்க வச்சுருக்காங்களோ அதே வழியில் வந்து ரியல்மி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தனி வாடிக்கையாளர் பட்டாளத்தை உருவாக்குறதுக்கான நடவடிக்கையில் வந்து ரியல்மி நிறுவனம் வந்து இறங்கியிருக்கு. அதன்படி பார்த்திங்கன்னா ரியல்மி நிறுவனம் இப்போது ரியல்மி 9 தொடரில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 5G எஸ்சி. ரியல்மி 9 5G தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ரியல்மி 9 5G எஸ்சி. ரியல்மி 9 5G எஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சி அந்த இதுக்கு வந்து ஸ்பீட் எடிஷன். ரியல்மி 9 5G ஸ்பீட் எடிஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது பார்த்திங்கன்னா பட்ஜெட் விலையில் குறிப்பிடத்தக்க அம்சங்களோட சந்தையில் ஸ்மார்ட் ஃபோன்கள் சந்தையில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சம் அதாவது ரியல்மி 9 5G எஸ்சி ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 144 ஹெச் புதுப்பிப்பு விதத்துடன் கூடிய மென்மையான காட்சி இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆயில் வந்து கவரும் விதமாகவே இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா செயல்திறன் அனைத்து பயன்பாடுகளிலையும் ரொம்ப மென்மையான செயல்திறனை கொடுக்குது. கொஞ்சம் டிஃபால்ட்டை கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைந்த ஒளி கொண்ட கேமரா செயல்திறன் இருக்குது. இன்னொன்று ஸ்டீரியோ ஸ்பீக்கர்கள் வந்து இதில் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபால்ட் தான். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து 19,999, அதாவது 20,000 ரூபா கம்மி. இங்கே 19,999 5G அமைப்போட ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம், ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம், அதுக்கு ஏற்ற அம்சங்கள் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை அப்போ வந்து விரிவாக வந்து நம்ம பார்த்துடலாம். ரியல்மி எஸ்சி 5G ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா ரியல்மி 9 5G எஸ்சி ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது 6.6 இன்ச் முழு ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து 144 ஹெச் புதுப்பிப்பு கொண்ட டிஸ்பிளே வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 401 பிபிஐ திரை அடர்த்தி வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து இருக்குது. 144 ஹெச்ன்றது இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷிங் வந்து மேக்ஸிமம் 120 Hz, 90 Hz, 60 Hz அப்படி தான் வரும். இந்த 20,000 ஸ்மார்ட் ஃபோனுக்கு 144 Hz கரெக்டான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இந்த டிஸ்பிளேக்கு வந்து நமக்கு என்ன அவுட்டு தேவையோ அந்த அவுட்டு வந்து இந்த டிஸ்பிளேல வந்து தாராளமாக கிடைக்கிது. நம்ம கேம் விளையாடும்போது வீடியோ பார்க்கும்போது அந்த அவுட்டு வந்து கரெக்டாக அந்த பிக்சர் கிளாரிட்டியை கரெக்டாக கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 11 மூலமாக வந்து ஆண்ட்ராய்டு 11 அடிப்படையிலான ரியல்மி யூஐ 2.0 மூலம் ஓ ஸ்கின் மூலமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனானது மென்மையான செயல்திறன் கொண்டிருக்கு. அதற்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 778G ப்ராசஸர் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ப்ராசஸர் மூலமாக நம்ம அனைத்து அணுகளை வந்து ஈஸியாக நம்ம வந்து நமக்கு ஏற்ப வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப மென்மையாகவே கையாளலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3 கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் முதன்மை கேமரா 48 MP சாம்சங், 38 MP கேமரா அம்சம் பார்க்கும்போது 48 MP சாம்சங் கேமரா, 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார், அதே மாதிரி 2 MP மேக்ரோ சென்சார் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. அவுட்டு போதுமான அளவு அதாவது தேவையான அளவு நமக்கு என்ன மாதிரியான அவுட்டு வேணுமோ அந்த அவுட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கிடைக்கிது. தேவையான ரொம்ப கிளாரிட்டி அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கேமரா சேர்க்கிறதை மேம்படுத்திருக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செல்ஃபி மற்றும் வீடியோ அழைப்புகளுக்கு என்ன ஸ்மார்ட் ஃபோனோட முன்திறத்தில் 16 MP சோனி அபெக்சர் கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 16 MP கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 4K தரத்திலான படங்கள் செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் அளவிலான படங்களையும் இந்த கேமரா மூலமாக பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பின்புற கேமரா வந்து சொன்னாங்க அப்படின்னா இருந்தாலும் நமக்கு தேவையான அவுட் என்ன மாதிரியான அவுட் தேவையோ அந்த அவுட் வந்து இதில் கிடைக்கிது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டை கிடைக்குது. ஒன்று வந்து 6 GB, இன்னொன்று வந்து 8 GB ரேம். ஹோல்சேமி வசதி பார்க்கும்போது ஒன்று தான், 128 GB ஹோல்சேமி வசதியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டு மூலியமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மெமரியை வந்து 1 TB வரைக்கும் விரிவாக்கம் செய்யலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. போதுமான பேட்டரி ஆகியில் கண்டிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வழங்கும். காரணம் என்ன, 5000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் USB Type-C போர்ட் வசதியோட 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியும் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பயன்படுத்தின வரைக்கும் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்ட்ரீம் வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்புறம் பிற பயன்பாடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ணாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 12 மணி நேரம் பேட்டரி ஆயில் தாராளமாக கொடுக்குது. உங்களுக்கு பேட்டரி ஆயில் தான் முக்கியம் ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். பேட்டரி ஆயில் சிறந்ததாகவே இருக்குது. 30 வாட்ஸ் சார்ஜிங் வேகத்தின் மூலியமாக வந்து 90 நிமிடங்களில் 100% வரைக்கும் இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ண முடிஞ்சு. 19,999 5G அம்சத்தோட ஸ்பீடு எடிஷன் அப்படிங்கிறதுக்கு நியாயப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் டிஃபால்ட் இருந்தாலுமே ஓகே, நியாயமாக நல்லா தான் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.